இந்த சிங்கிள் சங்கர் அப்படின்னு பேர் இப்படி வந்துச்சு. எங்க இருக்கீங்கன்னு கேட்டதுக்கே இவ்வளவு கதை சொல்றீங்க. அவ எத்தனை பொண்ணுங்க கிட்ட என்னென்ன மாதிரி கதை விட்டுருப்பீங்க. ஆமா, புகார் கொடுப்பேன்னு சொன்னேன். இப்போ நீங்க கெட்ட வார்த்தையில திட்டலைன்னு சொல்ல வரீங்களா? இந்த பொண்ணோ இல்ல நாங்களோ உங்களுக்கு கெட்ட வார்த்தையில திட்டுச்சுன்னா வீடியோ ஆதாரம் இருந்தா வீடியோ ஆதாரத்தை காமிங்க. ஏங்க இருக்குங்க, காமிங்க காமிங்கன்னா எப்படி காட்டுறது? சரி, அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணுதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு போய் விசாரணை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னீங்க. என்ன பண்ணீங்க? ஃபேஸ்புக்கில் எப்போ வந்து ஸ்டேட்டஸ் போடுறாங்க எல்லாமே எனக்கு தெரியுங்க. யார் பாய் பெஸ்டி எல்லாமே எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாய் பெஸ்ட். சிங்கிள் சங்கர், வணக்கம் சார். இந்த சிங்கிள் சங்கர் அப்படின்னு பேர் இப்படி வந்துச்சு. அது 20 வருஷமாவே நம்ம சிங்கிளாகவே இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 100 பொண்ணுங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி நமக்கு எதுவும் செட் ஆகாததுனாலேயே நம்மளை சிங்கிள் சங்கர் அப்படின்னு கூப்பிடுறாங்க. சிங்கிளாகவே இருக்கிறதுனால சிங்கிள் சங்கர்னு பேர் வந்துச்சு. ரைட், எங்கே இருக்கிறீங்க நீங்கள் இப்போ? நானா? என் பிடிச்சவங்க மனசில் இருப்பேன், சில நேரம் ஃபோனில் இருப்பேன், ஃபோட்டோஸில் இருப்பேன், ஏதாவது தோணுச்சுன்னா வேறு வேறு இடத்துல இருப்பேன், வயிறு கலக்குச்சுன்னா எங்கள் வீட்டு டாய்லெட்டில் இருப்பேன். பொதுவாக இந்த இடங்களில் தான் நான் இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். எங்கே இருக்கீங்கன்னு கேட்டதுக்கே இவ்வளோ கதை சொல்கிறீங்க. அவன் எத்தனை பொண்ணுங்க கிட்ட என்னென்ன மாதிரி கதை விட்டுருப்பீங்க. ஆமாம், நீங்கள் 80s கிட்டா 90s கிட்டா அதை சொல்லுங்கள் பார்ப்போம். இப்படி ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் அப்படியே குழப்பி எதிர்த்தாப்புல கேள்வி கேட்குறவனா மண்டையை குழம்பு வச்சிடுறது, இதானே உங்கள் ட்ரிக்கு? சரி சொல்லுங்கள், எத்தனை பொண்ணுங்க கிட்ட லவ் சொல்லியிருக்கிறீங்க? கணக்கு இல்லை, அது கணக்கு இல்லை. ஆனால் ஏன் லவ் சொல்லலை அதை சொல்லுங்க. தைரியம் இல்லை சொல்லலை, லவ் சொல்லணும்னு தோணா மட்டும் போதுமா? தைரியம் வேணாமா? கையில் 4 காசு வேணாமா? உங்களுக்கு தெரியாததா? நக்கல், உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் ஒரு பொண்ணுக்கிட்ட லவ் சொல்லி அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணலன்னா உடனே தீக்குளிப்பேன், கையை கிழிச்சுப்பேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணுவீங்களாமே, சொன்னீங்களா? ஆமாம் சொன்னேன். அப்புறம் அந்த பொண்ணு உங்களை கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டுச்சு அப்படின்னு போய் புகார் கொடுப்பேன்னு சொல்லுவீங்களாமே. ஆமா, புகார் கொடுப்பேன்னு சொன்னேன். இப்போ நீங்க என்ன கெட்ட வார்த்தையில திட்டலைன்னு சொல்ல வரீங்களா? நாங்களா? நாங்க தான் சொல்லவே இல்லையே. எங்கிட்ட வீடியோ ஆதாரம் இருக்கு. இந்த பொண்ணோ இல்ல நாங்களோ உங்களை கெட்ட வார்த்தையில திட்டுச்சுன்னா வீடியோ ஆதாரம் இருந்தா வீடியோ ஆதாரத்தை காமிங்க. இருக்குன்னு சொல்றேன் இல்லங்க, ஆனா காமிங்க. ஏங்க இருக்குங்க, காமிங்க காமிங்கன்னா எப்படி காட்டுறது? ஏங்க இருந்தா காமிங்கன்னு சொல்றேன், நீங்க தானே. ஏங்க நீங்க தான் வீடியோ ஆதாரம் இருக்குன்னு நீங்க காமிங்க. நான் வந்து காமிங்க காமிங்கன்னு அவங்களும் சொன்னப்ப அவங்க காட்டினாங்களா? அப்ப நீங்க காட்டுங்க காட்டுங்கன்னு சொன்னப்போ நான் எப்படி இங்க காட்ட முடியும்? நல்லா உருட்டுக்க ஐயா, என்கிட்டயேவா போன் கால் ரெக்கார்ட் இருக்குன்னு தெரியாதா? போதேஸ் நான் போதேஸ் இல்லைங்க, பயத்துல உளராதீங்க சிங்கிள் சங்கர். என்ன மிரண்டுட்டீங்களா? சரி அதை விடுங்க. நீங்க லவ் பண்றேன்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணீங்க அந்த பொண்ணுங்கள்ட்டலாம் நீங்க கொடுத்த டாக்குமெண்ட், டிகிரி சர்டிபிகேட்டு, உங்க ஃபேஸ்புக் டிபி, இன்ஸ்டாகிராம் டிபி, இது எதுவுமே உங்களோடது இல்லையாமே, எல்லாமே ஃபேக்காமே. இதுக்கு என்ன பதில் தர போறீங்க? சூப்பர் கேள்வி புக்தா, சூப்பர். நானு சின்ன வீடு இல்லைன்னு யார் சொன்னா? ஆதாரம் இல்லாம நான் சொல்லுவேனா? இருக்குன்றேன் இல்லையே, அந்த வீட்டு டாக்குமெண்ட்ல தான் உங்க பேரே இல்லையே. நான் சொல்றது உங்களுக்கு புரியல, அந்த வீடு என் பேர்ல இல்லாம இருக்கலாம், ஆனா அந்த ஓனர் என் சின்ன வீடு. ஒழுங்கா கேள்வி கேட்டாலும் திமிரா பதில் சொல்லியே இப்படி மழுப்புறது. நான் இப்படி இருக்க காரணம் என்னன்னு சொல்லட்டா? தானே முதல்ல கேட்கற சொல்லுங்க, தைரியமான ஆளாச்சு. யார் காரணம் சொல்லுங்க? எல்லாத்துக்கும் காரணம் கேடியமோ கேடியமோட கையாளாகாத தமன் தான் சொல்லுவேன். உங்களுக்கு லவ் செட் ஆகாதது காரணம், உங்க வீட்டில் தண்ணி வராதது காரணம், இதுக்கெல்லாம் கூட காரணம் கேடியம் தான் சொல்லுவீங்க போல. வாட்டர் போர்டு யார் கண்ட்ரோலில் வருது? அவங்க கண்ட்ரோலில் தானே வருது, அப்போ அவங்க தானே காரணம். அதனால பார்த்தேன் உடனே ஸ்டேட்டு பக்கம் தாக்குறது. ஏன்னா உங்களுக்கு சென்ட்ரல் இருந்து நிறைய இந்த மாதிரி சிங்கிள் ஆளுகள் பின்னாடி இருக்கிறாங்கன்னு தைரியம், கரெக்டா? சென்ட்ரல் மட்டும் இல்லையே, அமெரிக்காவே என் பின்னாடி தானே இருக்குது. ஓ, அப்போ நீங்கள் கனடா, அமெரிக்காவே உங்கள் பின்னாடி இருக்குது, இதை நாங்கள் நம்பணும். ஏங்க இந்த மாதிரி ஜோக்கெல்லாம் போடுறீங்க? அதனால தான் உங்களுக்கு வியூஸே வரல. நல்லா ஒரு தேர்ந்த இன்டர்வியூ மாதிரி பேசுங்க. சரி அப்படியே கேட்குறேன், நீங்களும் லவ் சொல்ல மாட்டீங்க, வேற யாராச்சும் போய் லவ் சொன்ன போனால் அவனையும் கெடுத்து விடுவீங்களாமே. ஆமாம் சொன்னேன், அதனால என்ன என்னை வேணாம்னு சொன்னவங்களாம் இப்போ என்ன கல்யாணம் பண்ண போகிறாங்களா என்ன? சரி அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணுதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு போய் விசாரணை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னீங்க. என்ன பண்ணீங்க? போய் இறங்கினேன்,
போய் இறங்கிட்டு பக்கத்தில் ஒரு டீ கடை இருந்துச்சு. ஒரு சின்னதாக ஒரு டீயை போட்டேன், ஒரு ஸ்ட்ராங் டீ ஒன்று போட்டேன். அது ஒரு 15 ரூபா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியேங்கப்பா ஊர்லையா? ஆமாம் ஆமாம். அடப்பாவீங்களா? அப்புறம் அதுக்கப்புறம் பசிச்சு அப்படின்னோடனே பக்கத்தில் வந்து ஒரு வெஜ் ஹோட்டல் ஒன்று பார்த்தேன். அங்கே முதல்ல வந்து ஒரு 2 இட்லி ஒரு வடை ஒன்று ஆர்டர் பண்ணேன். சாம்பார் எக்ஸ்ட்ரா வாங்கி, சட்னியும் சாம்பார் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டேன். அப்புறம் ஒரு ஆம்லெட் ஒன்று வாங்கினேன், ஒரு முட்டை தோசை ஒன்று சாப்பிட்டேன், வடை. அதுக்கப்புறம் ஒரு 2 வடை சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். போய் பொண்ணு கிட்ட போய் லவ் பண்ணுறியா இல்லையா அப்படின்னு எதுவும் விசாரிச்சிங்களா அப்படின்னு கேட்டால், எட்டி சட்னி சாப்பிட்டேன், வடை சாப்பிட்டேன் கதை விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. சரி விடுங்க, நீங்கள் ஏன் சிங்கிள் சங்கர்னு இப்போ புரியுது. ஏங்க நீங்கள் அந்த பொண்ணு ஏரியாவுக்கு போனீங்களா, போயிட்டு என்ன பண்ணீங்க அப்படின்னு தானே கேட்டீங்க. விசாரிச்சிங்களான்னு கேட்டிங்களா? நீங்கள் பேசாமல் ஒன்று பண்ணுங்க, பேசாமல் வடை கடை போட்டுருங்க. வடை நல்லா சுடுறீங்க, வடையும் சுட்டது மாதிரி ஆச்சு, வருமானமும் பண்ணது மாதிரி ஆச்சு. சிங்கிள் சங்கர் அப்படின்ற பேரை தூக்கிட்டு பேசாமல் வடை சங்கர் அப்படின்னு பேரை வச்சுக்கோங்க. ஆமாம், பொதுவாக எல்லா இடத்துலையும் போய் சோர்ஸ்ன்னு சொல்கிறீங்களே, யார் அந்த சோர்ஸ், எங்கே இருக்காங்க அவங்க? எங்கே எனக்கு செவ்வாய் கிரகத்திலேயே ஆள் இருக்கிறாங்கங்க. செவ்வாய் கிரகத்திலேயே சோர்ஸ் இருக்கிறப்போ இங்கே நான் ப்ரப்போஸ் பண்ண பொண்ணுங்க ஏரியாவில் வீட்டிலலாம் எனக்கு சோர்ஸ் இருக்க மாட்டாங்களாங்க. அவங்கெல்லாம் எப்போ இன்ஸ்டாவில் ஸ்டோரி போடுறாங்க, எப்போ இன்ஸ்டாவில் வந்து டிபி மாற்றுறாங்க, எப்போ ஸ்னாப் சாட்டில் வந்து கிளாமர் பிக் போடுறாங்க, ஃபேஸ்புக்கில் எப்போ வந்து ஸ்டேட்டஸ் போடுறாங்க, எல்லாமே எனக்கு தெரியுங்க. யார் பாய் பெஸ்டி எல்லாமே எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான், பாய் பெஸ்டி வீக்கா இல்லை ஸ்ட்ராங்காக இதெல்லாம் பார்த்த பிறகு தான் நான் வந்து போனேன், அப்ரோச்சே பண்ணேன். சிங்கிள் சங்கர், என்னென்ன கேட்டால் எப்படி எப்படி டிசைன் டிசைனாக நீங்கள் ரூட்டை மாற்றுவீங்க எங்களுக்கும் தெரியும். நன்றி, அற்புதமான கேள்விகள், அற்புதமான பதில்கள், அருமையான உங்கள் நேரத்தை தந்ததற்கு மிக மிக நன்றி.